மொபைல் ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழகத்தின் முதல் மொபைல் ஜேர்னலிசம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக வந்திருந்தாங்க. இதில் குறிப்பிடும்படியாக நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனியத்தையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்த்து வந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவருடைய இறப்பிற்கு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அதே மாதிரி வெங்கையா நாயுடுவாக இருக்கட்டும், நம்ம தமிழகத்தின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும், ஏன் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூட நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திருந்தாங்க. ஏன் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போதே கூட இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருந்த காட்சிகள்லாம் நமக்கு வந்து நடந்தது இதெல்லாம். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து கடுமையாக எதிர்த்தவர்கள் ஒரு புறம் இருந்தாலும், இவரால் வளர்க்கப்பட்டவங்க, இவர் பேரை சொல்லி அரசியல் நடத்தின காங்கிரஸ் கட்சி, குறிப்பிடும்படியாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட 10 வருடம் இங்கிருந்து வந்து மத்தியில் ஆளுமை நடந்தது கலைஞர் கருணாநிதியுடைய ஆதரவாக. அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் இங்கே நேரில் வரவும் இல்லை, அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தவும் கிடையாது. இதுல ரொம்பவும் நாம வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 10 வருட காலம் காங்கிரஸோட அங்கம் வகித்த திமுக கூட்டணியில திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய ஆதரவா இருந்து பிரதமரா இருந்தவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் நேரடியா அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தவும் வரல. ஒரே ஒரு முறை வந்து ஒரு அவர் வந்து குணம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் தன்னுடைய ட்விட்டர் பதிவு மட்டும் போட்டிருந்தாரு. ஏன் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூட வந்து இங்க நேரடியா வந்து பார்க்கவும் கிடையாது, அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் கிடையாது. பிரணாப் முகர்ஜியால் பல தளங்களில் பல நேரங்களில் வந்து கலைஞர் இங்க விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழ இறுதிக்கட்ட போர் நடக்கும் போது இங்க அன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜி சொல்லிதான் நான் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னவர் வந்து கலைஞர் கருணாநிதி. ஆனா வந்து அவர் இந்திய குடியரசுத் தலைவரா ஆகும்போது எல்லாருக்கும் முந்திக்கிட்டு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் முதல்ல முன்மொழிஞ்சு அவர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னு சொன்னவர் வந்து கருணாநிதி. ஆனா அவருடைய அஞ்சலிக்கு வந்து நேரடியாக வந்து இவர் வரல, பிரணாப் முகர்ஜி வரல. அதே மாதிரி அம்மையார் சோனியா காந்தி வரல, அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அரசியல் நாகரிகம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு கலைஞருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா கோபாலபுரம் வந்து அவமானப்பட்டு திரும்பிய தலைவர்களே கிடையாது யாருமே. தன்னை விமர்சிச்சவங்க எல்லாருமே வந்து கோபாலபுரம் வந்திருந்தாங்க, கலைஞரை பார்த்தாங்க. கலைஞருடைய இறுதி அஞ்சலிக்கு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாருமே அவங்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கலைஞருடைய இறப்புக்கு இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலே நடக்காத ஒரு நிகழ்வு வந்து பாரதிய ஜனதா ஆளும் அரசு ஒன்று செஞ்சிருக்கு. என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை மக்களவை இரண்டு சபையிலுமே வந்து கலைஞருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவையை ஒத்தி வச்சிட்டாங்க. இதுவரை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் வந்து அது மாதிரி வந்து அவையை ஒத்தி வச்சிருக்காங்க. உறுப்பினர் அல்லாத ஒருவருக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு நாகரிகத்தை கலைஞர் கருணாநிதிக்கு செஞ்சிருக்காங்க. இதை விட யாருமே அரசியல் நாகரிகம் கலைஞர் கருணாநிதிக்கு செய்வாங்களா அப்படின்றத யாரும் சொல்லவே முடியாது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது, அதாவது கலைஞர் கருணாநிதி எவ்வளவு அரசியல் நாகரிகமா எல்லாரோடையும் பண்பாக இருந்திருக்காரு, அதற்கான வந்து ஒரு இதை வந்து நாமளும் வந்து அவருக்கு வந்து கொடுத்துடணும், அவருக்கான மரியாதையை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் செய்திருக்காங்க. அதை தான் நாம் பார்க்கணும். இதை வந்து திராவிட இயக்க பற்றாளர்களாக இருக்கட்டும், பகுத்தறிவு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு நிகழ்வுகள் செய்திருக்க, ஒரு அரசியல் நாகரிகத்தை செய்திருக்கு அப்படின்றத நம்ம பாராட்டணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இறுதி அஞ்சலிக்கு வரலன்னு, வருங்காலத்தில் இப்போ தமிழக அரசியலில் வந்து பீரநடை போட போகிறேன், நான் முதல்வராக போகிறேன்னு வரப்போற திரு ரஜினிகாந்த் கூட குற்றம் சாட்டியிருக்காரு. இது மாதிரி காட்சிகள்லாம் அரங்கும் போது இந்த அரசியல் நாகரிகத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.